தண்டனை காலம் 4 ஆண்டுகள் வந்து முடிஞ்சிருச்சு குன்ஹா தீர்ப்புப்படி. ஆனால் ஃபைன் கட்டினது வந்து குன்ஹா தீர்ப்பு சொன்னது வேற, இவங்க ஃபைன் கட்டின முறை வேற. அதை எப்படி பிஜேபி அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை என்பது புரியவில்லை. ரிசர்வ் பேங்க் மூலமாகவும் ஏலத்துக்கு விட்டு அதில் இருந்து தான் அந்த பணத்தை ஃபைனாக கட்டணுங்கிறது தான் குன்ஹாவோட ஜட்ஜ்மெண்ட். ஆனால் இவங்க கட்டின ஃபைன் அமௌண்ட் வந்து அவங்க சொந்தக்காரவங்க மூலமாக கட்டியிருக்காங்க. அந்த ஃபைன் வந்து சட்ட விதிமீறல்களுக்கு மீறி கட்டப்பட்டதை வந்து பிஜேபி அரசாங்கம் வேறு பேரங்கள் ஏதாச்சும் பண்ணி கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார்களா என்பது தெரியவில்லை. சசிகலா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய செல்வாக்கு, தனிப்பட்ட செல்வாக்கு இருப்பதாக எனி டைம் அந்த வீடை வந்து பறிமுதல் செய்யலாம் மத்திய அரசாங்கத்தின் இன்கம் டேக்ஸ். ஸோ அவருடைய கனவை அடுத்து பிஜேபி கவர்மெண்ட் தான் தகர்த்தாங்க. அந்த வீடை போய் அந்த இடத்த போய் ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட்டு நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. அந்த போக்கில் மாற்றம் தெரிவிக்கிற அளவுக்கு இவங்களுக்குள்ளே நடந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அதனால் பொலிட்டிக்கல் இது என்ன, காம்ப்ரமைஸ் என்ன, ஏதோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரொம்ப வேகமாக இருந்தவங்க சாஃப்ட் ஆகிட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட். ஜெயலலிதா அம்மையாரை பற்றிய மர்மங்களை அல்லது ஏதேனும் ரகசியங்களை இந்த சமயத்தில் அவங்க வெளியில் வந்த பிறகு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? என்ன மர்மங்கள், என்ன ரகசியங்கள்? நியாயமாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல போகிற மர்மங்கள் ரகசியங்கள் ஏதாச்சும் இருந்தால் அது அவருக்கு எதிராகத்தான் இருக்கும். நரேந்திர மோடி அவர்கள் சசிகலா அம்மையாரை எப்படி அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் ஏதேனும் பேசி ஏதேனும் சமாதானத்துக்கு உட்படுத்த வாய்ப்பு இருக்கா? என்னை பொறுத்தவரை நரேந்திர மோடி எந்த சமாதானத்துக்கும் ஒத்து வர மாட்டார். இன்றைக்கி நம்மளோட நினைச்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி வரதராஜன் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் விடுதலையாக இருக்கிறாங்க. இன்றைக்கு தான் வந்து ஜெயலலிதா அம்மையாரோட நினைவுமும் திறந்திருக்கிறாங்க. சசிகலா அம்மையாருடைய விடுதலை அப்படிங்கிறது தமிழகத்தில் கொண்டாடி இருக்கிறாங்க, சென்னையில் கொண்டாடி இருக்கிறாங்க அப்படின்னு டிடிவி சொல்லியிருக்கிறாரு. சசிகலா அம்மையாருடைய விடுதலை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அமமுகன்னு. அதனால் அவருடைய அந்த கட்சியின் தொண்டர்கள் வந்து எப்போவுமே கட்சி தலைவர்கள் விடுதலையானால் தொண்டர்கள் கொண்டாடுவார்கள். அந்த அடிப்படையில் டிடிவி தினகரன் அமமுகவின் தொண்டர்கள் கொண்டாடினாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதனால் அதில் எதுவும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலை. அவங்க 4 ஆண்டுகாலம் சிறை தண்டனை அனுபவித்து வெளியில் வந்திருப்பது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பணபலம் படைத்தவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அரசியல்வாதிகளாக இருந்தாலும், தவறு செய்தால் சட்டம் அவர்களை நம் நாட்டில் தண்டிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இவர் மட்டுமல்ல, லல்லு பிரசாத் யாதவ், முன்னாள் பீகார் முதன் மந்திரி லல்லு பிரசாத் யாதவும் ஜெயிலில் இருக்கார். ஹரியானா முன்னாள் முதல்வர் சௌதாலாவும் இப்போ செய்த தவறுக்காக ஜெயிலில் இருக்கார். ஆக முன்னாடியெல்லாம் அரசியல்வாதிகள் தண்டிக்கப்படுவது ரொம்ப ரேர். ஆனால் இப்போ அரசியல்வாதிகளாக இருந்தாலும் தவறு செய்தால், மக்கள் பணத்தில் வந்து எதுவும் சூறையாடினால், அவர்களுக்கு தண்டனை உறுதி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி கைதுகள் இந்த நாட்டுக்கு காண்பிக்கிறது என்பது தான் என்னுடைய கருத்து. சார், இப்போது சசிகலா அம்மையாருடைய தண்டனை காலம் முழுமையாக முடிஞ்சதை வெளியில் வந்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க மீண்டும் எதுவும் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ஒட்டுமொத்தமாக தண்டனை காலம் முடிஞ்சு அவங்க சரியாக ஃபைன்லாம் கட்டி வெளியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தண்டனை காலம் 4 ஆண்டுகள் வந்து முடிஞ்சிருச்சு குன்ஹா தீர்ப்புப்படி. ஆனால் ஃபைன் கட்டினது வந்து குன்ஹா தீர்ப்பு சொன்னது வேறு, இவங்க ஃபைனு கட்டின முறை வேறு. அதை எப்படி பிஜேபி அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை என்பது புரியவில்லை. ஏன்னா நீங்கள் குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். குன்ஹா அதில் என்ன சொல்லியிருப்பார், ஃபைன் அமௌண்ட் வந்து அவங்களுடைய சொந்த அக்கௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்லேருந்தையும் எஃப்டி அவங்க போட்டிருக்கிறதுலேருந்து தான் கட்டணும். அது ஒருவேளை போதவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபைன் அமௌண்ட்டுக்கு அங்கே பறிமுதல் செய்யப்பட்டு அரசாங்கத்தில் வைக்கப்பட்டிருக்கும் நகைகளை விற்று ஸ்டேட் பேங்க் மூலமாகவும் ரிசர்வ் பேங்க் மூலமாகவும் ஏலத்துக்கு விற்று அதில் இருந்து தான் அந்த பணத்தை ஃபைனாக கட்டணுங்கிறது தான் குன்ஹாவோட ஜட்ஜ்மெண்ட். ஆனால் இவங்க கட்டின ஃபைன் அமௌண்ட் வந்து அவங்க சொந்தக்காரவங்க மூலமாக கட்டியிருக்காங்க. சட்டப்படி இது வந்து சட்ட விதிமீறல் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அதை எப்படி கர்நாடக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, அது எப்படி எந்த ஒரு நீதிமன்றமும் கண்டுகொள்ளவில்லை, நீதிமன்றத்தின் தன்னுடைய தீர்ப்பையே ஏன் கண்டுகொள்ளலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த விளக்கமும் கொடுக்கப்படல. ஏன்னா இதில் பின்னாடி அரசியல் பின்னணி இருக்குமா? பிஜேபி தலைவர் வந்து டிடிவி தினகரன் வந்து சுப்பிரமணிய சாமி ரெக்கமெண்டேஷன் மூலமாக
ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக போய் டெல்லியில் சந்திச்சுட்டு வந்தார். அந்த சந்திப்புக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் புரியாமல் இருந்தது. அதனால் இந்த ஃபைன் வந்து சட்ட விதிமீறல்களுக்கு மீறி கட்டப்பட்டதை வந்து பிஜேபி அரசாங்கம் வேறு பேரங்கள் ஏதாச்சும் பண்ணி கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார்களா என்பது தெரியவில்லை. அதனால் சட்டம் கடமையை செய்திருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விதிமுறையில் ஃபைன் கட்டினதில் விதிமுறைகள் நடந்திருக்கிறது. சரி சார், இந்த ஃபைன் கட்டத்தில் விதிமுறைகள் நடந்திருக்கு அப்படின்னா இந்த விதிமுறையில் மையமாக வச்சு அவங்க வந்து திருப்பி எதுவும் வழக்கெல்லாம் பதிவு பண்ண முடியுமா என்ன? அவங்க தான் முழுமையாக கட்டிட்டாங்களே. அது முழுமையாக கட்டினாலும் கோர்ட்டு வந்து நீதிமன்றம் சொன்ன முறையில் கட்டவில்லை. அது நீதிமன்றம் வந்து அவர் எப்படி கட்டணுங்கிற முறையை சொல்லியிருக்காரு. அந்த விதிமுறை மீறப்பட்டிருக்கு. அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. காரணம் அரசியல்வாதிகள் ஒருவரை ஒருவரை காப்பாற்றி கொள்ளணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க சொந்த அக்கௌண்ட்லேருந்து கட்டணும், எஃப்டியிலேருந்து கட்டணும், பறிமுதல் செய்யப்பட்ட நகையை விற்று கட்டணும்னு கோர்ட் சொல்லுது. அது சாத்தியமில்லை அப்படின்னா கூட இவங்க அதை வந்து கோர்ட்டில் வந்து பெட்டிஷனை ஃபைல் பண்ணி கோர்ட்டு சொன்ன இந்த முறையில் ஃபைன் கட்டுறது சாத்தியமில்லை, இதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன அப்படின்னு பெட்டிஷனை போட்டு அந்த பெட்டிஷனை கோர்ட்டு வந்து அனுமதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கோர்ட்டு சொன்ன முறையை மாற்றி நீங்கள் ஃபைன் கட்டுறதுக்கு வழி உண்டே ஒழிய, கோர்ட்டு சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்ன தீர்ப்பில் சொன்னதை கண்டுக்காமல் நீங்கள் வேறு முறையில் ஃபைனை கட்டி அதை யாரும் கண்டுக்கலைங்கும்போது இதில் அரசியல் செல்வாக்கை வந்து பயன்படுத்தி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது, அவ்வளோதான். சார், இப்போ நீங்கள் வழக்கறிஞர் அப்படிங்கிறதுலாம் இந்த கீழே நான் முன்வைக்க விரும்புகிறேன். சசிகலா அம்மையார் வந்து சிறைக்கு போன பிறகு கட்சி வந்து அதிமுக கட்சி முழுமையாக வந்து அவங்கள வந்து வெளியேற்றிட்டாங்க. அதுக்கு எதிராகவும் அவங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ இந்த வழக்கு நிலவில் இருந்துகிட்டு இருக்கு. சசிகலா அம்மையார் அந்த வழக்கை போய் தொடர்ந்தாங்க அப்படின்னா அதிமுகவை கைப்பற்ற முடியுமா? இல்லை இல்லை, அதிமுகவுடைய பைலா அந்த சட்ட விதிமுறைகளெல்லாம் இது பண்ணியிருக்காங்க, அதாவது அமெண்ட் பண்ணியிருக்காங்க, திருத்தி போட்டு அதை வந்து பொதுக்குழுவிலையும் செயற்குழுவிலையும் அதை வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதனால் இவங்க சசிகலா அவர்கள் மீண்டும் சட்ட விதிகளை மாற்றணும், அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்களும் பெரும்பாலான செயற்குழு உறுப்பினர்களும் அவங்க பக்கம் போகணும். அப்படி போனால் மறுபடியும் பொதுக்குழுவை கூட்டி மறுபடியும் செயற்குழுவை கூட்டி மாற்றியமைக்கப்பட்ட சட்டத்தை மீண்டும் மாற்றியமைக்க சட்டத்தில் ஒரு வழி இருக்கிறது. அதனால் அவங்க வந்த உடனே எவ்வளவு அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் அவர் பக்கம் போக இருக்கிறார்கள்ங்கிறத வச்சு தான் நீங்கள் சொல்கிற சட்ட விதிகளை மாற்றுவதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியும். அதனால் இப்போதைக்கு அதிமுக ஒன்றாக இருக்கிறது. இவங்க வந்ததுக்கப்புறம் எப்படி மாறும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கு கருத்து சொல்ல முடியும். சார், இப்போது ஒருவேளை அம்மைய சசிகலாவோ டிடிவி தினகரன் அவர்களும் இருவரும் இணைந்து அமமுக அதிமுக என்ன இப்போ பற்றி பேசலாம் அப்படின்னு பாஜகவினர் மூலமாக முயற்சி பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளை வச்சு சொல்ல முடியுமா சார், உண்மைதானா? அது வந்து ஒரு வதந்தி தான். என்னை பொறுத்தவரை தினகரன் அவர்களும் சரி, சசிகலா அவர்களும் சரி, அவர் சசிகலா அவர்கள் கட்சிக்கு பொதுச் செயலாளராக வரும் வரை எந்த ஒரு இதுக்கும் வந்து அவர் சம்மதிக்க மாட்டார், எந்த ஒரு நிபந்தனைக்கும் அவர் சம்மதிக்க மாட்டார். காரணம், அவர் 6 வருடத்துக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது. அதனால் முதலமைச்சர் ஆகிறது வந்து உடனடியாக சாத்தியமில்லை. அப்போ அவர் அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் கட்சி நம்ம கைக்கு வரணும், கட்சி பொதுச் செயலாளராக நம்ம வரணும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்ப்பார். அதை வந்து அதிமுக இப்போ இருக்கிற அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் ஒத்துக்கொள்வார்களான்னு சொல்ல முடியாது. அதனால் அப்படி ஒற்றுக்கொள்ளாத பட்சத்தில் சாத்தியம், இவங்க சமாதானம் இதெல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாது. அது என்ன தான் பிஜேபி செஞ்சாலும், பிஜேபி இன்னொரு கட்சி, இவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க, இவ்வளவு பதவியில் இருந்தவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? அதனால் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி கிடைத்தால் ஒழிய, இல்லைனா தினகரனுக்கு ஒரு முக்கிய பதவி கிடைத்தால் ஒழிய இணைப்பு அப்படிங்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது. ஸோ அமமுக அதிமுக இணைப்பு நடக்காத பட்சத்தில் சசிகலா அம்மையாருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை சசிகலா அவர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷன்லேயே அவங்க 4-5% ஓட்டு கூட வாங்கலை. அதுதான் உண்மையான செல்வாக்கு. செல்வாக்கு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தனியாக ஒரு கட்சியாக பிரிஞ்சு போய் அது ஒரு 15%, 20% அந்த மாதிரி ஓட்டுக்கள் வாங்கினால்தான் அந்த தலைவர்களை செல்வாக்குள்ள தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த தினகரன் கட்சி அண்ணா அமமுக வந்து எலெக்ஷனில் நின்னாங்க, பணங்கள்லாம் கொடுத்ததாக அவங்க மேலே குற்றச்சாட்டு இருந்தது ஓட்டுக்கு. அப்படியெல்லாம் இருந்துமே அந்த 4-5% ஓட்டு அவங்க தாண்டலைங்கும்போது சசிகலா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய செல்வாக்கு, தனிப்பட்ட செல்வாக்கு இருப்பதாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதிமுகவில் இருக்கிற சில பேர் வந்து அவங்க பக்கம் சாஞ்சிருக்கலாம். அதிமுகவுடைய ஓட்டு வங்கியை பார்த்திங்கன்னா 30% மேலே,
எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி 30-32% அந்த மாதிரி சதவீதம் தான் ஓட்டு வாங்கினாங்க. அந்த 30-35% இவங்களுக்கு 4-5% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்கன்னா அதிமுகவில் இருப்பவர்களே வந்து பெரும்பாலானவர்கள் அவருக்கு வாக்களிக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் சசிகலா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய தனிப்பட்ட செல்வாக்கு இருப்பதாக சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சசிகலா அம்மையாருக்கும் அதே தான், டிடிவி தினகரனுக்கும் அதே தான் சொல்கிறீங்களா? ஆமாம், ரெண்டு பேருக்குமே. அமமுகங்கிறது என்ன, டிடிவி தினகரன் தான் இப்போ பொதுச் செயலாளர், அவங்க சசிகலா மேடத்தோட கட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு பேருக்கு இருக்கிறது அதுதானே. நீங்கள் வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து அந்த இடைத்தேர்தல் நடந்தது, ஆர்கே நகரில் இடைத்தேர்தலில் வந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார். திமுகவே அதில் டெபாசிட் இதாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் நிறையா பேருக்கு பணம் கொடுத்தது தெரிய வந்தது. பணம் கிடைக்காதவர்கள்லாம் நிறையா பிரச்சனை பண்ணாங்க. ஸோ பணம் கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு வெற்றி தான் ஆர்கே நகராக அரசியல் நோக்கர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும், பொதுமக்களே அப்படி தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அது உண்மையான வெற்றியாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த எம்பி எலெக்ஷன் வரும்போது ஒரு தொகுதியிலேயாச்சும் அவங்க ஜெயிச்சிருக்கணும், ஒரு சட்டமன்ற தொகுதியிலேயாச்சும். சட்டமன்ற இடைத்தேர்தல்லாம் அதில் நடந்தது உங்களுக்கு, கிட்டத்தட்ட 21 தொகுதிக்கு மேலே சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது. அதில் கூட அவங்க ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை. அதிமுக 8 தொகுதியிலையும் டிஎம்கே வந்து மீதி 10-12 தொகுதியிலையும் தான் ஜெயித்தாங்க. அப்படி இருக்கும்போது அனைத்து இந்தியா இது அமமுகவுக்கோ தினகரன் அவர்களுக்கோ சசிகலா அவர்களுக்கோ தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறதுங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு தான், ஓட்டு வச்சு தான், ஓட்டு வங்கியை வச்சு தான் ஒருவருக்கு செல்வாக்கு இருக்கா அப்படிங்கிறத பேச முடியும். அதனால் பொதுமக்கள்கிட்டையும் அவங்களுக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லை, கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் அந்தளவுக்கு செல்வாக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. சசிகலா அம்மையார் சென்னை வந்த பிறகு அவங்களுடைய மூவ் எப்படிப்பட்டதாக இருக்கும் நீங்கள் கணிக்கிறீங்க சார்? அதாவது சசிகலா மேடம் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, தான் வெளியில் வரும்போது அது நேச்சுரல், அவங்க வந்து போயஸ் கார்டனில் ஜெயலலிதா மேடம் வீட்டில் தான் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 30-40 வருஷம் இருந்தாங்க. நீங்களும் நானுமே அதில் இருந்தால் கூட அந்த வீட்டில் வந்து நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு அந்த வீட்டில் தான் குடியேறணும்னு நினைப்பது இயற்கை, ஏன்னா பழகி போன இடம். அதைத்தான் அவங்க நினைச்சாங்க. ஃபஸ்ட்டு அவங்க நினச்சது அதே போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வாழ்ந்த வீட்டில் தான் போகணும்னு நினச்சாங்க. அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு அரசாங்கம் அதை நினைவில்லமாக மாற்றி அரசாங்கம் அந்த இதை வந்து கையகப்படுத்தி அதுக்கான பணத்தெல்லாம் தீபா வாரிசுகளுக்கு கோட்டில் கட்டி அதை நினைவு இல்லமாக மாற்றிட்டாங்க. அதனால் அவருடைய கனவு திரும்ப போ தான் வாழ்ந்த பல ஆண்டுகளாக வாழ்ந்த போயஸ் கார்டனில் போய் குடியேறணுங்கிற அவருடைய கனவு வந்து முதல்ல தகர்க்கப்பட்டது. உடனே இது தெரிந்த உடனே நினைவு இல்லாமல் மாற்றுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சசிகலா அவர்கள் செய்த அடுத்த மூவ் அந்த போயஸ் கார்டன்லேயே தான் நம்ம குடியேறணும் அப்படின்னு சொல்லி அந்த போயஸ் கார்டன் வேதா இல்லத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு 10 கிரவுண்டு லேண்டு காலி இடம் அந்த இடத்துல இந்த இதே வேதா இல்லம் மாதிரி ஜெயலலிதா அவர்கள் நினைவு இல்லம் மாதிரி மிகப்பெரிய வீடை கட்டி அதுக்கு எதிர்க்கே நம்ம போய் குடியேறணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுவும் இயற்கை தான், ஒரு இடத்த நம்ம கிடைக்காம போது பக்கத்தில் பெரிய இடமாக கட்டணும்னு சொல்லி அதை மிகப்பெரிய அளவில் கட்டினாங்க 10 கிரவுண்டில். ஏன்னா ஜெயலலிதா மேடம் வீடு வேதா இல்லமும் 10 கிரவுண்டு, அதே 10 கிரவுண்டு தான் அதுக்கு எதிர்க்க வாங்கியிருந்தாங்க. பண்ணி அதுக்கு கட்டுமான வேலைகள்லாம் மிக வேகமாக நடந்தது. 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவரை கொரோனா வந்தோன்னு கொஞ்சம் ஸ்லோவாகிச்சு, மிக வேகமாக கட்டினாங்க. இதை கண்டு தெரிந்து கொண்ட மத்திய அரசு அந்த வீட்டையும் பினாமி ஆக்டில் போய் அட்டாச் பண்ணிட்டாங்க, ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட். எனி டைம் அந்த வீடை வந்து பறிமுதல் செய்யலாம் மத்திய அரசாங்கத்தின் இன்கம் டேக்ஸ். ஸோ அவருடைய கனவை அடுத்து பிஜேபி கவர்மெண்ட்டு தான் தகர்த்தாங்க. அந்த வீடை போய் அந்த இடத்த போய் ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட்டு நோட்டீஸ் ஓட்டிட்டாங்க. அப்போ அவங்களுடைய அடுத்த கனவு போயஸ் கார்டனுக்கு எதிர்க்கையே வேதாண்டத்துக்கு எதிர்க்கே வீடு குடியேறணும்னு நினைச்ச கனவும் தகர்க்கப்பட்டது. இது தெரிஞ்ச உடனே தான் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் செய்திகள் வந்தது. ஜெயலலிதா அடிக்கடி இருக்கக்கூடியது வந்து கொடநாடு, கொடநாடு எஸ்டேட்டு, அது ஒரு 900 ஏக்கர் உள்ளது. அவங்க அடிக்கடி அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே கட்டுமான வேலைகள் நடந்தது. இதுக்கப்புறம் இங்கே முடியலைன்னா அங்கேயாச்சும் போய் தங்கணும். அதையும் தெரிந்து கொண்ட மத்திய அரசாங்கத்தின் வருமானத்துறை கொடநாடையும் போய் அட்டாச் பண்ணிட்டாங்க. கொடநாடு அட்டாச் பண்ணும்போது அவங்களுடைய அடுத்த எதிர்பார்ப்பு சசிகலா அவர்கள் அடுத்து எங்கே போவாங்க, சிறுதாவூர் பங்களா. அங்கே தான் ஜெயலலிதா முன்னாடி தங்கிட்டு இருந்தாங்க கொடநாடுக்கு முன்னாடி. ஆக இவர்கள் இருக்கக்கூடிய இடம் கொடநாடு சிறுதாவூர் பங்களா தான் அப்படின்னு சொல்லி அந்த சொத்தையும் போய் அட்டாச் பண்ணிட்டாங்க. ஆக இவர்கள் எங்கும் முக்கியமான இடங்களில் தங்கக்கூடாதுங்கிறதுல மத்திய அரசு ரொம்ப இதாக இருந்து இன்கம் டேக்ஸ் மூலமாக தான் இவங்க எங்கெங்கே போவாங்களோ அதெல்லாம் முடக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்க. ஃபைன் விஷயத்தில் அவர்கள் ஒருதலை பட்சமாக இவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொண்டதாக
சட்டப்படி பார்க்கும்போது தெரியுது. மற்றபடி அவங்க எங்கேயுமே தங்க முடியாத அளவுக்கு முக்கியமான இடங்களை சீல் வச்சுட்டாங்க. கரெக்ட். இப்போ நீங்களே சொல்கிறீங்க, அவ்வளவு உன்னிப்பாக சசிகலா மேரை கவனித்து பின்தொடர்ந்து அவ்வளோ இடத்துலையும் பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அவங்களால வந்து வெளியில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஜெயலலிதா அம்மையார் தொடர்பான மர்மங்களை வெளியில் சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா உங்களுடைய பார்வை? இல்லை, அது என்ன மர்மம், அது எல்லாருக்குமே தெரியும். ஜெயலலிதா அவர்களை பற்றின விஷயங்கள் கமிஷனே போட்டாங்க. அது இல்லை, இன்னும் அவங்களும் நிறைய அதுக்கப்புறம் வந்து பாரதிய ஜனதா தலைவர்களை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வேலை நடந்தது சுப்பிரமணிய சாமி மூலமாக. அதனால தான் திலகரன் போய் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நேட்டாவை டெல்லியில் பார்த்ததுக்கப்புறம் ஒரு அவங்களுடைய போக்கில் ஒரு மாற்றம் தெரிஞ்சது. அந்த போக்கில் மாற்றம் தெரிகிற அளவுக்கு இவங்களுக்குள்ளே நடந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அதனால் பொலிட்டிக்கல் இது என்ன, காம்ப்ரமைஸ் என்ன, ஏதோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரொம்ப வேகமாக இருந்தவங்க சாஃப்ட் ஆகிட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட்டு. இந்தபடி நான் சொன்னபடி எல்லா பங்களாக்களையும் அட்டாச் பண்ணுவாங்க. இதில் ஏன் அப்படி அண்ணன் அமைதியாக இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து புரியலை. ஜெயலலிதா அம்மையாரை பற்றிய மர்மங்களை அல்லது ஏதேனும் ரகசியங்களை இந்த சமயத்தில் அவங்க வெளியில் வந்த பிறகு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? என்ன மர்மங்கள், என்ன ரகசியங்கள்? நியாயமாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல போகிற மர்மங்கள் ரகசியங்கள் ஏதாச்சும் இருந்தால் அது அவருக்கு எதிராகத்தான் இருக்கும். ஏன்னா அவருக்கான அவங்க கண்ட்ரோலில் தானே ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க. அவங்க பெரிய ரகசியம் என்ன சொல்லிடுவாங்க பெரிய இது. ஏன்னா இவர்கள் மேலே தான் பல குற்றச்சாட்டு ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த வயசுக்கு இது அப்பலோ ஆஸ்பத்திரியில் இருந்ததை பற்றி கூட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இவர் மேலே தானே சந்தேக பார்வையை வீசுகிறாங்க. அதனால் இவங்க மற்றவங்க மேலே சொல்கிறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. ஏதாவது ஜெயலலிதா மாடுதுன்னா அவங்க கூடவே வாழ்ந்தாங்க 40 வருஷம். இவங்க மேலே பல குற்றச்சாட்டு இருந்தது. 2011 ரெண்டு பேர்த்துக்கு இடையில் மிகப்பெரிய தகராறு வந்து ரெண்டு பேரும் வேறு வேறு இதில் பிரிஞ்சாங்க. மோடி வந்து தான் இது பண்ணார். மோடிக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் பேசின வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சிகளில் கூட இந்த மாதிரி போயிட்டு நான் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க கட்சி தொண்டர்களை. யாரும் பயப்படாதீங்க, நான் திரும்பி சேரவே மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் திரும்பி சேர்ந்துக்கிட்டாங்க. எந்த ரகசியமும் எதுவும் இருந்தாலும் அது சசிகலா அவர்கள் சம்மந்தப்பட்ட ரகசியமாக தான் இருக்குமே ஒழிய ஜெயலலிதா அவர்களின் வாழ்க்கையில் மூன்றாவது நபருக்கு சம்மந்தமே இல்லாமல் போச்சு. இல்லை, அவங்களுடைய லீகல்லாருன்னு சொல்லக்கூடிய தீபாவோடு உள்ளே போக முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. அவர்கள் கண்காணிக்கப்பட்டார்கள். ஜெயலலிதா அவர்கள் முழுமையாக கண்காணிக்கப்பட்டார்கள். அவருக்கு ஃப்ரீயாக எதுவுமே செய்ய முடியலை. அவங்க ஒரு உயிர் கூட வந்து சுதந்திரமாக எழுத முடியலை அப்படிங்கிறது தான் பல பேருடைய குற்றச்சாட்டு. நரேந்திர மோடி அவர்கள் சசிகலா அம்மையாரை எப்படி அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் எதனும் பேசி எதிரும் சமாதானத்துக்கு உட்படுத்த வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இவங்களுடைய அரசியல் எதிர்காலம் இத்தோட முற்றுப்பெறும் நினைக்கிறீங்களா இல்லை தொடரும் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை நரேந்திர மோடி எந்த சமாதானத்துக்கும் ஒத்து வர மாட்டார். அவர் வந்து இவங்க இந்த கட்சி தலைமை இதுங்களில் வந்து ஏதோ சில விஷயம் அரசியலுக்காக பண்ணுறாங்க. அதுக்கு வேணால் நரேந்திர மோடி கண்டுக்காமல் ஒதுங்கி இருக்கலாமே ஒழிய நரேந்திர மோடி வந்து மனசாட்சியை விட்டு இதுக்கெல்லாம் சம்மதிப்பார் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா எழுதுது அவர்கள் சில விஷயங்களை நரேந்திர மோடிகிட்டே 2011 சொல்லியிருக்காங்க. அதனால் நரேந்திர மோடி அவர்கள் அதற்கு பிறகு சசிகலா அவர்கள் மேலே மிக கடுமையான கோபத்தில் இருந்தார். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த வழக்கு இதானது. இப்போ இந்த கான்ஃபிஸ்கேட்டு சொத்துக்களை முடக்கிறது இதெல்லாம் அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் நான் கருதுகிறேன். ஃபைன் விஷயத்தில் ஏன் அமைதியாக இருந்தாங்க, ஏன் கண்டுக்காமல் இருந்தாங்கிறதுக்கு சில அரசியல் லோக்கல் அரசியல் காரணங்கள் இருந்திருக்கலாம். அதனால் வந்து ஸோ அவர்கள் அரசியல் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் என்ன சார் கணிக்கிறீங்க? அவங்க தொடருவாங்களா சசிகலா? அது நிச்சயம் தொடருவாங்க. ஏன்னா அரசியலில் பல பயங்கரமான செல்வாக்கோடு இருந்தவங்க, மந்திரிகள் எம்எல்ஏக்கள்லாம் அவங்க காலில் விழுந்தவங்க, ஒவ்வொருத்தரும் அவர்கிட்ட பணம் கொடுத்து தான் சீட்டு வாங்கினவங்க, கட்சியவே ஜெயலலிதா இருந்தாலும் கட்சியவே இவங்க தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர்ந்து ஒவ்வொரு விதையும் அவங்க தான் கொடுத்தாங்க. அதனால் இந்த அரசியல் செல்வாக்குங்கிறது ஒரு போதை மாதிரி, அதை நிச்சயம் அவர்கள் விட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் அவர்கள் நிச்சயம் தொடர்வார்கள். ஆனால் அவருக்கு மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கும், அனைத்து இந்திய அதிமுகவின் தொண்டர்களின் ஆதரவு எப்படி இருக்குங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் எடப்பாடி பழனிசாமி எதிரில் நிற்கிறவங்க தைரியத்தோடு துணிச்சலோடு கட்சியை நடத்தினாங்கன்னா அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு கட்சியினர் மத்தியோ மக்கள் மத்தியிலையோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ரொம்ப நன்றி சார்.